அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன். இந்த அழைக்கிறான் மாதவன் சேனல் வந்து எனக்கு இந்த வருடம் ஜனவரியிலிருந்து தெரியும். இந்த பிரம்மமுகூர்த்த வகுப்பை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காலையில 4 மணிக்கு நடக்கும். என்னோட அனுபவம் என்னன்னா எண்ணில் அடங்காதது. இந்த அனுபவத்தை வந்து நான் இப்ப வார்த்தையால சொல்ல விரும்பல. காரணம், ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைச்சிருக்கும். இந்த ஒவ்வொரு நாள் பயிற்சியில கலந்துகிட்டு அன்றைக்குள்ள நாள்தோறும் வந்து நான் அனுபவிக்கிற சந்தோஷம், ஆத்மார்த்தமான ஒரு இன்பம் இருக்கும். முகத்துல வந்து ஒரு புன்னகை இருக்கும். அந்த ஹோல் டே என்னன்னா, நம்ம கொடுத்த இந்த கிளாஸுக்கு கொடுத்த அந்த பணமும் நான் பெற்ற அனுபவத்துக்கும் ரெண்டுமே ஈடுகட்ட முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. உதாரணமா, தன்னைத்தானே கவனிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கவனித்தல், விழிப்புணர்வா இருக்கிறது, மன்னிப்பு, நன்றி உணர்வு, இப்படி பல விதமான டாபிக் வந்து கவர் பண்ணிருந்தீங்க. விழிப்புணர்வா இருக்கிறதுக்கும் வகுப்பு வந்து ஒரு இன்றியமையாததா இருந்திருக்கு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் பத்தி ஒரு ஒரு வீடியோலும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அடுத்த ப்ரோக்ராம் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூல் ரன் ஆக போகுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, சேம் லிங்க்லயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோ பதிவுல எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, பொதுவாக எல்லோருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்களா? நிச்சயமா நானும் ஃபேஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நான் ஃபேஸ் பண்ணுவேனா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு விஷயத்த இந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். பொதுவாக இந்த கணவன் மனைவிக்குள்ளே அதிகமாக இந்த ஒரு பிரச்சனையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லா இடங்களிலுமே இந்த டிவோர்ஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் டிவோர்ஸா, அதுக்கெல்லாம் டிவோர்ஸா அப்படின்ற மாதிரியான அளவுக்கு போயிட்டே இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணால் இந்த குடும்ப வாழ்க்கையை நான் மிக சிறப்பாக நடத்த முடியும், சண்டை வராமல் நான் எப்படி நடத்துறது அப்படின்னு கூட பல கேள்விகள் இருக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு நான் ஒரு பதில் கொடுக்க போகிறேன். பொதுவாக இப்போ நான் பதில் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பல பேரோட மைண்ட் என்ன வந்திருக்குன்னா, 20 வருஷமா ட்ரைன் பண்றேன், 40 வருஷமா ட்ரை பண்றேன், இப்ப வரைக்கும் என்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே வாழ முடியலையே, நீ சொல்ற ஒரு டிப்ஸ் வச்சு நான் எப்படி வாழ்றதுன்ற ஒரு கேள்வி வரும். நீங்க நல்லா கவனிச்சுங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே யாருமே இது வரைக்கும் வாழ்ந்திருக்கவும் முடியாது. அதனால இந்த இறுகப்பற்று மூவில கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்க இந்த டைலாக் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், காரணம் தேவை கிடையாது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு. கணவன் மனைவியாக இருப்பதே ஒரு காரணம் தான் பிரச்சனை வர்றதுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ ஒரு அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ உங்க தங்கச்சி கிட்டயோ இல்ல அண்ணா தம்பி யார் வேணா இருக்கலாம் உங்க கூட பிறந்தவங்ககிட்ட, அவங்க கூட ஏதோ ஒரு சண்டை வருதுன்னா ஜஸ்ட் அந்த நேரத்துல ஒரு கோவப்பட்டுட்டு திரும்பவும் அடுத்த ஒரு நொடியிலேயே நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுவீங்க. அவங்க கிட்ட வந்து ஐயோ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு செட் ஆகாது, உனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்குது, அதனால நீ வந்து என்னோட அண்ணனே கிடையாது, நீ என் தம்பியே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னைக்கு நம்ம ஒதுக்கி இருக்க மாட்டோம். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னன்னா, உனக்கு எனக்கு சண்டை வருது, இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள செட் ஆகாது, நம்ம வந்து பிரேக்அப் பண்ணிக்கலாம், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லி சின்ன சின்ன சண்டைகள்ல கூட இந்த டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி பேச ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு என்ன இந்த ஒரு விஷயத்துக்குலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்துக்குலாம் டிவோர்ஸ்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆழமாக அந்த ஒரு விஷயம் பதிய ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி என்னன்னா, நீங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்திட்டே இருக்கும்போது அது உங்களோட லைஃப்ல ரியலா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். சரி, எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சப் கேட்டகரிக்குள்ள அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அடங்கும். இப்போ லைக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் கூட டைமே ஒதுக்க மாட்டாரு, ஸோ லேக் ஆஃப் டைம், நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது. அதே மாதிரி புவர் கம்யூனிகேஷனா இருக்கும், கம்யூனிகேஷனே ஒரு இஷ்யூஸா இருக்கும். என்னென்ன கம்யூனிகேஷன்னா, இப்போ நான் அந்த இடத்துக்கு போறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகாம இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமே பண்றீங்களே அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன்ல ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம். புவர் கம்யூனிகேஷன் என்னன்னா, நான் போறேன்னு சொல்லியிருப்பேன் ஆனா அது அவங்களுக்கு சரியாக போய் சேர்ந்துதான்றது தெரியாது. அப்போ அவங்க ஒரு லேக் ஆஃப் ஒரு விஷயம் அங்கே இருக்கிறதுனால நான் சரியா சொல்லாததுனால அவங்ககிட்ட சரியா போய் சேரல, அதனால ஒரு இஷ்யூ வரும். அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்ல ஒரு இஷ்யூ வரும். நீங்க வந்து அங்கெல்லாம் நீங்க போறீங்க, அவங்க கூட நீங்க அங்கே போகும்போது எனக்கு ஒரு மாதிரி பொசசிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட்ல ஒரு இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 16-17 விஷயம், 20 விஷயம் கிட்ட நம்ம சொல்லலாம். இது இதுலலாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்களை மாத்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் அங்கே இருக்கும், அதை மாத்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கும். பொதுவா எல்லோருமே சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த விஷயத்துல நான் மாத்திக்கவே மாட்டேன், அவங்க தான் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணிடுங்க, வேற ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா எப்போ நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களோ அப்போ மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை மாறும், அது வரைக்கும் உங்களுக்கு மாறவே மாறாது. நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தானே அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா என்றைக்கும் எதையும் சாதிக்க முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பிசினஸா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஃபீட்பேக்னு ஒரு விஷயம் வாங்குவோம். ஏன், அந்த இடத்துல ஃபீட்பேக் குறையாக இருந்தாலும் அந்த குறையை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தயாராக
காக்காக இருக்காங்க. ஏன் அப்பதான் அந்த இடத்துல அங்க ஒரு ப்ராப்ளம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இல்ல காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும் நான் பண்றது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால உங்களோட தவறுகளை நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு எப்ப தயாராக இருக்கிறீங்களோ அப்ப உங்களோட ரிலேஷன்ஷிப் மிகப்பெரிய லெவல்ல பில்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க என்ன நல்லா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க பண்றீங்கன்னு. உங்களை மாதிரியே அந்த ஒரு பர்சன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட போக்குக்கு அவங்களை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு உங்களை மாதிரியே ஒரு பர்சன் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா குளோன் தான் பண்ணணும் இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. ஏன்னா உங்களை மாதிரியே ஒரு குளோன் உங்களுக்கு பண்ணாலுமே உங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க, ஆனா அது அங்க செட் ஆகாது. இப்போ நீங்க வந்து எமோஷனல்ல நீங்க கத்தக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம், கோபத்துல கத்தக்கூடிய ஆளா இருக்கலாம். ஆப்போசிட் பார்ட்னரை நீங்க எப்படி யோசிப்பீங்க, அவங்க கத்தாம நம்ம சொல்றது கம்முன்னு கேட்டுக்கணும்னு நினைப்பீங்க. இப்போ உங்களை மாதிரியான ஒரு பர்சனையும் அங்க கிரியேட் பண்ணா அந்த பர்சன் கத்தான் செய்வாங்க. அப்போ உங்களை மாதிரியே இருக்கிறதும் உங்களுக்கு செட் ஆகாது. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்களை தாண்டி வேற ஒரு தனித்துவத்துல இருக்கிறதுனாலதான் நீங்க அவங்களை ஈர்க்கிறீங்க. அப்போ உங்களை மாதிரி வேணும், என்ன மாதிரி நீ இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி உங்களை மாதிரி அவங்களை மாத்திரக்கு தயார் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்க லாஜிக்கா திங்க் பண்றீங்க, அவங்க எமோஷனலா இருப்பாங்க. இப்ப நீங்க போய் கொண்டு போய் கேட்க கூடாது, நான் வந்து லாஜிக்கலா இருக்கேன், நீ எமோஷனலா இருக்கிற, என்ன மாதிரி நீயும் லாஜிக்கலா மாறு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. அவங்க வந்து என்ன மாதிரி எமோஷனலா மாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா லைஃப் வந்து நல்லாவே இருக்காது. அப்போ அவர் அப்படித்தான், என்னோட ஒய்ஃப் இப்படித்தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டு எப்படி அதை மாற்றிக்கொள்றது, எப்படி என்னோட பிரச்சனை இல்லாம அது கூட நான் வந்து டிராவல் பண்றது, அவங்களுக்கு எது சுகத்தை கொடுக்கும் நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால அதுல இருந்து ஈஸியா வெளியே வர முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க சைடு இருந்து மட்டுமே யோசிப்பீங்க, அவங்க சைடு இருந்து என்னைக்குமே நம்ம யோசிக்கவே மாட்டோம். இப்ப கவுன்சிலிங் பேசும்போது நம்ம நடுவில் உட்காந்து இவங்களோட பிரச்சனையை கேட்டா இவங்க சொல்றதும் சரியாக தான் இருக்கும், அதே மாதிரி இவங்க சைடு பிரச்சனை கேட்டா இவங்க சொல்றதும் சரியாக தான் இருக்கும். அப்ப இந்த இரண்டு பேருமே அவங்கவுங்க இடத்துல இருந்து சொல்லக்கூடியது சரியாக இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க எதை பதிலாக கொடுப்பீங்க. இப்ப மனைவி சொல்லும் போது அவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும், கணவன் சொல்லும் போது இவர் சொல்றதும் கரெக்டா இருக்கும். அப்ப என்னன்னா இரண்டு பேர் பக்கமும் ஒரு விஷயம் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சு எந்த ஒரு விஷயத்துக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லி நீங்க அடுத்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மாற ஆரம்பிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஃபோனே ஒருத்தர் பண்ணல அப்படின்னா அங்கேருந்து என்ன கால் வரும் அப்படின்னா ஒய்ஃப் கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி வரும். ஃபோன் பண்ணி ஜஸ்ட் நான் இந்த மாதிரி இருக்கேன், ஒரு 2 மினிட்ஸில் கூப்பிட்றேன், என்னக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock கூப்பிட்றேன் அப்படின்னா சொல்லிட்டு வைக்கலாம்ல. நீங்கள் ஃபோனே பண்ணாமல் இருக்கிறதா நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஃபோன் பண்ணி நம்ம இல்லைங்க இந்த மாதிரி ஒரு 5:30 தான் என்னால் கூப்பிட முடியுமா, நான் அப்புறம் கூப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ பேசுறதுக்கு தான் நீ கூப்பிட்டியா, அதுக்கு எதுக்கு கூப்பிட்ட, அதுக்கு நீ வந்து அப்பயே வந்து கூப்பிட்டுருக்கலாமே வை ஃபோனு அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டியான்னு ஏதாவது கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வரும். சாப்பிட்டியான்னு வந்து கேட்டிங்கன்னா வெறும் ஜஸ்ட் இது மட்டும் தான் கேட்பியா, இப்போ நான் என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போகும். ஃபஸ்ட்டு இது பண்ணால் போதும் இல்லைன்னு இருக்கும், அதுக்கப்புறம் அது பண்ணிருக்கலாம்னு இருக்கும், அதுக்கப்புறம் எனக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி பேசலாம்னு இருக்கும். இதை நீங்கள் கவனிச்சு பாருங்க உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வேணுன்றது. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை இப்படி பண்ணால் போதும்னு சொல்லியிருப்பீங்க, அடுத்த இடத்துல இல்லை இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருப்பீங்க, அடுத்த இடத்துல அதெல்லாம் வேணும்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. பொதுவாக உங்களுக்கு என்ன வேணும்னு கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்கன்னா அவங்க அதை மாற்றிக்கொள்வதற்கு அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு என்ன கேள்வி வரும், அவங்ககிட்ட நீங்கள் என்ன கேட்க ஆரம்பிப்பீங்கன்னா இதுக்காகலாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, நான் சொல்லிட்டேன்லாம் நீ பண்ண தேவையில்லை, இப்படி நான் சொல்லிட்டேன்னு பண்ணால் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க அதை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறதுனால அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, அந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ள பில்ட் பண்றாங்க, கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பண்ணும் போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, நான் சொல்லி தானே பண்றாங்க, அவரே வந்து இதை இனிஷியேட் பண்ணலையே, இந்த மாதிரியான பிரச்சனை வருது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை மாத்திக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு, அதற்கு முற்படுறாரு அப்படின்னாலே அதை நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அவரை பாராட்ட ஆரம்பிக்கணும். சரி இதை சொல்லி இப்ப நீ பண்ற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம், எனக்காக தானே பண்றேன்னு சொல்லி திரும்ப சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு பண்ணணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வராது. இப்போ இன்னும் நல்ல ஒரு டீப்பான ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த அவுட்கம் ஃப்ரேம் அண்ட் பிளேம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அவுட்கம் ஃப்ரேம் அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்கும் போது அந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பாக்குறது சொல்யூஷன். இந்த பிளேம் ஃப்ரேம் அப்படின்றது வந்து இல்லை நான் இதனால தான் இப்படி பண்ணேன், நான் அதனால தான் அப்படி செஞ்சேன்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையுமே பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணுவோம். இந்த பிளேம் ஃப்ரேம்னால உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க போறதில்ல, இந்த அவுட்கம் ஃப்ரேம்னால சொல்யூஷன் தேடுறதுனால உங்களுக்கு பல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எதுக்காக நீ வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்த அப்படின்னு, இது நான் ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸை வச்சு நான் சொல்கிறேன், எதுக்காக நீ ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்த அப்படின்னா, இல்லை எனக்கு டிராஃபிக் இருந்துச்சு, நான் வந்து கிளம்புனதே வந்து நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன், ஆனால் டிராஃபிக் இப்படி இருந்துச்சு, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல பிளேம் ஃப்ரேம்லேயே தான் நம்ம நிற்போம். இந்த இடத்துல
தப்பும் நம்மளுக்கு தான், சீக்கிரமா கிளம்பிருந்தா சீக்கிரமா வந்திருக்கலாம். இருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயம் நடந்திருக்கு, ஆனா அதை நீங்க பிளேம் பண்ணக்கூடாது. அப்பயும் என் சைடு தான் தவறு இருக்குன்னு சொல்லி அந்த தவறை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க பழகணும். நீங்க பழகலன்னா இந்த அவுட்கம் ஃப்ரேம்ல இருந்து பிளேம் ஃப்ரேம்லயே நீங்க நிப்பீங்க. இதை ரிலேஷன்ஷிப்லயும் அப்ளை பண்ணி பாருங்க. நீ சொன்னதுனால தான் நான் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், நீ அப்படி சொன்னதுனால தான் நான் இதை செஞ்சேன், ஒன்னாலதான் இப்படி இருக்குன்னு சொல்லி பிளேம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்குமே தவிர அதுக்கு என்ன சொல்யூஷன் தேட மாட்டோம். அதனால அவுட்கம் ஃப்ரேம்ல இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மூவிங் அவே ஃப்ரம் பெயின், மூவிங் டுவர்ட்ஸ் பிளஷர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ மூவிங் அவே ஃப்ரம் பெயின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னோட ஒய்ஃபுக்கு நான் ரெண்டு முறை மூணு முறை டெய்லி ஃபோன் பண்ணல அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால அந்த பயத்தோட அடிப்படையில் பண்றோம். அந்த பெயின் வராம இருக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு அந்த ஒரு பெயினை கொடுக்காம இருக்கிறதுக்கோ நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்போம். ஐயோ சும்மா தோணு பண்ணிட்டே இருப்பா, ஒரு ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணி சாப்பிட்டேன்னு கேட்டுடலாம், என்ன பண்றேன்னு கேட்டோன்னா ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி அந்த மூவிங் அவே ஃப்ரம் பெயின்ல இருந்து தான் நீங்க யோசிக்கிறீங்களே தவிர மூவிங் டுவர்ட்ஸ் பிளஷர்ல இருந்து யோசிக்கிறது இல்லை. இப்போ அந்த மூவிங் டுவர்ட்ஸ் பிளஷர்ல இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னா அவளுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும்னு யோசிப்பீங்க. இதை பண்ணிட்டா பெயின் போயிடும்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க, இது பண்ணிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டீங்க. அவளுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும், அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி அந்த பிளஷரை நோக்கி நீங்க மூவ் பண்ணுவீங்க. அப்ப என்ன, ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கடுப்பாக மாறாது. இப்போ நீங்க ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நீங்க ஃபோன் பண்ணக்கூடியது ஐயோ ஒரு பெயின் கொடுத்துரும் நம்ம இல்லைன்னா சும்மா கேள்வி கேட்பான்னு சொல்லி இந்த பெயின்காக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வேண்டாம் வெறுப்பா பண்ண ஆரம்பிப்பீங்க. இதை கொடுக்கணுன்ற தன்மையில அவளுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால நான் கொடுக்குறேன். இது எனக்கு அவ சந்தோஷப்படும் போது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால நான் கொடுக்குறேன்ற இந்த ஒரு பிளஷரோட அடிப்படையில் நீங்க மூவிங் டுவோர்ட்ஸ் பிளஷருக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்க அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அவளுக்கும் அதை வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவ அதை பண்ணிடுவா அப்படின்னா அவகிட்ட வந்து ஒரு பிரச்சனையா வந்துடும், அவ வந்து இதே மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்திடுவா. அதனால கவர்மெண்ட் நம்ம இதை ஒரு விஷயத்த பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த பெயினை நோக்கியே நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம், பிளஷரை நோக்கி நம்ம சிந்திக்க மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறீங்களா இல்லை தோத்துறக்கூடாதுன்றதுக்காக விளையாடுறீங்களான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு விளையாடும் போது ரொம்ப சுகமாக இருக்கும், ஆனால் தோத்துறக்கூடாதுன்னா அந்த இடத்துல வேற இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெயினுக்கும் அந்த பிளஷருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான். அதனால மூவிங் டுவர்ட்ஸ் பிளஷருக்காக நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ண ஆரம்பிங்க, ரிலேஷன்ஷிப் மிக சூப்பராக இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டா இருக்கும். நீங்க நல்ல பணம் காசு வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், பெரிய சொத்துக்கு அதிபதியா இருக்கட்டும், நல்ல ஃபேம்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கும் இந்த டிவோர்ஸ்ன்ற ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன், அந்த இடத்துல அவங்க ஒரு தனி சுயம், நீங்க உங்களுக்கு தகுந்தாற் போல அவங்களை மாத்தணும்னு நினைக்கிறதும் அவங்களோட ஒரு ஃப்ரீடத்தை கட் பண்றதும் அவங்களுக்கு நீங்க எவ்வளவு பணம் காசு கொடுத்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பேர் புகழ் கொடுத்தாலும் சரி, நீங்க இந்த உலகத்தையே நீங்க அவங்களுக்கு எழுதி வச்சாலும் அவங்களுக்கு அது கடைசியில தேவைப்படாது. அவங்களுக்கு எது தேவைப்படும் அப்படின்னா அவங்களோட ஃப்ரீடம் மட்டும்தான். அவங்களுக்கு அந்த தனி சுதந்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக தேவைப்படும். அப்ப என்ன, எது ஒண்ணு பண்ணாலும் நீ இதை தான் பண்ணணும் அதை தான் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டுகிட்டே இல்லாம அவங்க ஒரு தனி சுயம், அவங்க என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, ஒரு பிசினஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களா அதை செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடத்தை நோக்கி அவங்களை நீங்க பயணம் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் இன்னும் நல்லா பில்ட் ஆகும். ஏன்னா இந்த நீயா நானா ஷோல கூட ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன், என்ன சொல்லுவாருன்னா யாரும் யார் கூடயும் வாழ முடியாதுன்றதுலாம் கிடையாதுங்க. ஒரு 30 வருஷமா ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துட்டே தான் இருக்கிறாரு டேப்லெட் வாங்கி கொடுக்கறதுக்கு. இப்போ அவர் வந்து அதை ரொம்ப சந்தோஷமா பண்றாரு, என்னோட மனைவிக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல பண்றாரு. ஆனா இதுவே மத்த ஒரு பர்சனா இருந்தாங்கன்னா என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அப்போ யாரும் யார் கூட வாழ முடியாதுன்றது கிடையாது, அவங்க வாழணும்னு நினைச்சிட்டாலே அவங்க கூட வாழ முடியும்னு சொல்லி சொல்லுவார். சூப்பரான பாயிண்ட் அது ஆக்சுவலி. அது நீங்க அந்த இடத்துல வாழணும், எப்படி இருந்தாலும் வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வாழ்வீங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இஷ்யூஸ் வர்றதுனால இதெல்லாம் செட் ஆகாதுன்னு டிவோர்ஸ் அப்படின்னு யோசிச்சிட்டீங்கன்னா நீங்க அங்கே வாழ முடியாது. அதனால எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க அடுத்த ஒரு கட்டத்துக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு போறது, எப்படி இதை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாற ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ரெண்டு விஷயம் உண்டு, இந்த நோய்களில் கூட அக்யூட் அண்ட் குரானிக் இல்னஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பப்போ ஏதாவது பட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அக்யூட்டாக இருக்கும், குரானிக்ன்றது ரொம்ப நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த அக்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட வச்சுங்களேன், இமீடியட்டாக ஏதாவது ஒன்று ரைஸ் ஆகும் ஒரு பிரச்சனையாக, அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஆனால் அந்த குரானிக்னு சொல்லக்கூடியது ரொம்ப நீண்ட காலமாக ஒன்று இருக்கும், என்ன டைமே ஸ்பெண்ட் பண்ணல, அவர் என் கூட உட்காந்து பேசவே இல்லை, இந்த மாதிரி ரொம்ப நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அதை நீங்கள் சரி பண்ணாமே விட்டுருப்பீங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே திரும்ப 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 ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை சரி பண்ண மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு ஸ்கின் டிசீஸ் வருதுன்னா மேலே ஏதோ ஒரு நீங்கள் ஒரு ஆயின்மெண்ட் போட்டு சரி பண்ண மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரூட்டில் அதை சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க, திரும்ப அந்த ஒரு ஸ்கின் இஷ்யூஸ் வரும். உள்ளே அங்கே இருக்குது, அது வெளிப்படலை, அவ்வளோதான். அப்போ திரும்ப என்னைக்காவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ஒரு பிரச்சனை அங்கே அடிப்படையாக வந்து நிற்கும், ரொம்ப மெயினாக அங்கே வந்து நிற்கும், ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். அப்போ என்னன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நீங்கள் சரி செய்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நான் கையில் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள்
பார்க்கணும். இப்போ அப்பப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை எதுவுமே இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, திடீர்னு இப்போ அந்த பிரச்சனை வந்து சின்னக்கு வந்த பிரச்சனை அப்படின்னா அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடியது தான். அதை நினச்சி நம்ம வருத்த பண்ணுற அவசியமே இல்லை. ஒரு பையனும் பையனும்லாம் கூட வாழ்ந்துடலாம் போல, ஆனால் ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபுல்லாக லாஜிக் அண்ட் எமோஷனலாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, அங்கே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்கிறேன், எவ்வளோ நாளைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வாழ போகிறோம், நம்ம புரிஞ்சு வாழணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிட்டே வாழ்றது? இன்னைக்கு ஒன்று பண்ணுறாரு, நாளைக்கு ஒன்று பண்ணுறாரு, நான் எதை புரிஞ்சுட்டு வாழ்றது? புரிஞ்சிக்கவே முடியாதுன்றது புரிஞ்சுட்டு வாழணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும், இதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ண போறேன்? இமீடியட்டா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் வருது, இதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்றேன்னு சொல்லி உங்களோட ஆஃபீஸ் ரீதியாவோ இல்லை ஏதோ ஒன்று நீங்க பண்றீங்களா, அந்த மாதிரி அப்பப்போ ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும், அதை ரெக்டிஃபை பண்ணி போயிட்டே இருங்க. இதுதான் குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். அதனால சண்டையே வராம நான் எப்படி நடத்துறதுன்னா அது பெரிய டாஸ்க், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது எப்படி நீங்க கேட்கறது எனக்கு புரியவே இல்லை, அப்படிலாம் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிங்க, அப்பப்போ அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக குடும்ப லைஃப் மிக சூப்பராக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.